அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை கண்டித்து வெனிசுலாவில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக இன்று கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. வெனிசுலாவில் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் குழப்பம் நீடித்து வருகிறது. ஜனாதிபதி நிக்கோலஸ் மடுரோவுக்கு எதிராக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ஜுவான் குவைடோ தன்னை நாட்டின் இடைக்கால ஜனாதிபதியாக பிரகடனம் செய்து கொண்டார். நாடாளுமன்றம் எதிர்க்கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் மடுரோ வெற்றி பெற்றது செல்லுபடியாகாதென்றும் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் குவைடோ வலியுறுத்தி வருகிறார். குவைடோவுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்து அவரை இடைக்கால ஜனாதிபதியாக அங்கீகரித்துள்ளது. இதனால் கடும் அதிருப்தியடைந்த ஜனாதிபதி நிக்கோலஸ் மடுரோ அமெரிக்காவுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாக வெனிசுலாவுக்கு அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. சமீபத்தில் இந்த தடைகளை மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் ட்ரம்ப்புக்கு எதிராக வெனிசுலாவில் ஆளும் ஐக்கிய சோசியலிச கட்சி சார்பில் பாரிய கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.